அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆயுபோவான். இது நியூஸ் டைம் தமிழின் வீக்கெண்ட் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் முகமது ஃபாத்திமா அரோஷா, செய்தியாசிரியர் கியா சாஃபி. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள எமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அத்தோடு அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்றவர்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைப்பு. இந்திய இராணுவ தளபதி திருகோணமலைக்கு திடீர் விஜயம். மூதூரில் கவனஈர்ப்பு போராட்டம். கிழக்கு மாகாணத்தின் சுற்றுலாத்துறையையும் விவசாயத்துறையையும் அபிவிருத்தி செய்வதற்கு நோர்வேயும் நெதர்லாந்தும் தயார். நஞ்சற்ற உற்பத்திக்காக கந்தளாய் விவசாயிகளுக்கு உட்கட்டமைப்பு வசதிகள். கந்தளாய் பிரதேசத்தில் விவசாயிகளின் கவனஈர்ப்பு போராட்டம். அமைச்சர் டக்ளஸுக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் கடல்வழி போராட்டம் ஆரம்பம். 21ஆம் திகதி பாடசாலைக்கு செல்வதில்லை, இந்தியா அதிபர்கள் சங்கம் தீர்மானம். ஜனாதிபதியை சந்தித்தார் மெனிகே மகேஹிதே பாடல் புகழ் யோகானி. இனி விரிவான செய்திகள். கிண்ணியா பிரதேசத்தில் வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற 1500 பேருக்கு கடந்த வெள்ளிக்கிழமை கொரோனா அனர்த்த உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. ஜெர்மனி முஸ்லிம் ஹெல்ஃபென் அனுசரணையின் கீழ் இலங்கை ஆயிசா பவுண்டேஷன் ஹசனத் அனாதை இல்லத்தால் இந்த உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் கிண்ணியா பிரதேச செயலாளர் எம்ஏ அனஸ், ஆயிசா பவுண்டேஷன் பணிப்பாளர் சாதிக் ஹசன் மற்றும் உதவி பணிப்பாளர் தாரிக் ஹசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கந்தளாய் விவசாயிகள் தங்களுடைய வேளாண்மை செய்கைக்காக உரம் வழங்க கோரி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயம் செய்கை பண்ணுவதற்கு முன்பதாக விவசாயிகளுக்கு உரம் வழங்க வேண்டும் என்ற கோஷத்தோடு இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். திருகோணமலை மாவட்டத்தில் பல்வேறு பிரதேசங்களிலும் இருந்து வருகை தந்த விவசாயிகள் இதில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களின் காணிகளை சுத்திகரிப்பு செய்வதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த வியாழக்கிழமை மூதூரில் கவனஈர்ப்பு பேரணி ஒன்று இடம்பெற்றது. பாதிக்கப்பட்ட மலையைச் சூழவுள்ள கிராம மக்கள் மற்றும் அவர்களது பிரதிநிதிகள் அடங்கலாக தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றிணைந்து இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர். நாங்கள் எங்கே போவது? தமிழர்கள், தமிழ் பேசுகிறவர்கள் எங்கே போவது? கடலில் விழுந்து சாகுவதா? ஜனாதிபதி அவர்களுக்கிடம், பிரதமர் அவர்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்கிறோம். புத்த பகவான் ஒரு காலமும் சொல்லவில்லை, எனக்கு மலையிலே ஆலயம் அமைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று. அந்த வழியிலே அகிந்தாவதியை கொண்டு வந்தவர் உங்களிடத்தில் அன்பு நிறுத்தியவர் புத்த பகவான். ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற போதெல்லாம் மலைகளில் எல்லாம் சாது கோபுரம் வாழ்கிறார்கள். பூர்வீகமாக 1921ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிந்த உதாரணமாக சூரக்குரா மசலைமலை திருக்குமரன் ஆலயம் 1921ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்த உறுதியோடு இருக்கின்ற காணி, அதிலே சுமார் 60 ஆண்டு காலம் நாங்கள் இறை வழிபாடு செய்திருந்தோம். அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடுகளை தீர்க்க கோரி தேசிய ரீதியாக ஆசிரியர்கள் சங்கம் மேற்கொண்டு வரும் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குவது என கிண்ணியா வலய அதிபர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் 21ஆம் திகதி 200க்கும் குறைந்த பாடசாலைகளை மீள திறப்பது என்ற கல்வி அமைச்சின் தீர்மானம் தொடர்பாக கிண்ணியா வலய அதிபர்கள் சங்கம் கடந்த திங்கட்கிழமை கிண்ணியா அல்ஹிரா மகாவித்தியாலயத்தில் ஏற்பாடு செய்த விசேட கூட்டத்திலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக சங்க தலைவர் எம் முசம்மில் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இந்த கூட்டத்தில் எதிர்வரும் 21ஆம் திகதி அதிபர் ஆசிரியர்கள் பாடசாலைக்கு சமூகம் அளிப்பதில்லை எனவும் கல்வி திணைக்களங்களால் கோரப்படுகின்ற கோரிக்கைகளுக்கு பதில் அளிப்பதில்லை எனவும் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். திருகோணமலை மாவட்டத்தின் கந்தளாய் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட
பேரமடு கிராமத்தில் 9 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இரு விவசாய கிணறுகள் கடந்த சனிக்கிழமை கையளிக்கப்பட்டதோடு சேதன பசலையை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட சமுதாய சந்தையும் திறந்து வைக்கப்பட்டது. அகம் மனிதாபிமான வள நிலையத்தால் இந்த கிணறுகள் நிர்மாணிக்கப்பட்டன. இதன்போது மேலும் இரு நீர் இறைக்கும் இயந்திரங்களும் வியாபாரிகளுக்கான துவிச்சக்கர வண்டிகளும் வழங்கி வைக்கப்பட்டன. மேலும் சேதன பசலையை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் அங்காடியும் திறந்து வைக்கப்பட்டது. இந்த வைபவத்தில் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட செயலாளருமான சமன் தர்சன பாண்டிக்கோரல, கந்தளாய் பிரதேச செயலாளர், பேரமடுவ அரளிய மகளிர் அமைப்பு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகளை கண்டித்து மீனவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட முல்லைத்தீவு முதல் பருத்தித்துறை வரையான கடல்வழி கவடையிருப்பு போராட்டம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் கருத்து தெரிவிக்கும் போது, வாழ்வாதாரத்துக்கான போராட்டத்தில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். எத்தனையோ நூற்றுக்கணக்கான படகுகள் இன்று முளத்தீவிலே இருந்து பருத்தித்துறையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கு. நாங்கள் தற்பொழுது நாகப்புரம் நாகர்கோவில் நாங்கள் தற்பொழுது நாகர்கோவில் பிரதேசத்திலே நாங்கள் ஒரு சில நிமிடம் உங்களுடன் பேசுவதற்காக நாங்கள் எங்களுடைய பணியை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். உண்மையிலே இந்த போராட்டமானது நாங்கள் பல்வேறு தரப்பினர் இன்று இது பல்வேறு இந்த போராட்டத்தை பற்றி சொல்லியிருந்தாலும் கூட இது உண்மையிலே இலங்கை அரசாங்கத்தின் மீன்பிடி அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா அவர்கள் இலங்கையிலே இருக்கும் சட்டத்தை அமுல்படுத்தாத காரணத்தினால் இன்று வடகிழக்கிலே வாழும் மீனவர்கள் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே தங்களுடைய தொழிலை கடல் தொழிலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த போராட்டமானது இந்தியாவுக்கு மெனிக்கே மகேஹித்தே என்ற சிங்கள மொழி பாடல் மூலம் உலக புகழ் பெற்ற யோகானி டி சில்வா, ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அவரது பாரியார் அயோமா ராஜபக்ஷ ஆகியோரையும் சந்தித்தார். இந்த சந்திப்பில் மெனிக்கே மகேஹித்தே உள்ளிட்ட பாடல்களை பாடி அசத்தியுள்ளார். மெனிக்கே மகேஹித்தே பாடல் யூடியூபில் வெளியாகி இதுவரை 158 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் பார்வையிட்டுள்ளனர். இத்துடன் நியூஸ் டைம் தமிழின் வீக்கெண்ட் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் எதிர்பாருங்கள். நன்றி.